ஏய் ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக இருக்குல்ல, ரொம்பவும் டிப்ரெஷனாக, என்ன நடக்குது நம்மளை சுற்றி? எங்கேயாவது அமைதியாக ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டா அப்படி இருக்கும், காற்று, இயற்கை, குட் ஃபீல். பட் நம்மளால் எங்கேயும் போக முடியாது, லாக்டவுன் போட்டாங்களே. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கம்ப்ளீட்டான ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியோட நான் இன்றைக்கி வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக உங்களை வேறு உலகத்துக்கு கூட்டு போகிறேன். சின்ன வயசில் நீங்களாம் சுட்டி டிவியில் ஹைடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் பார்த்துருக்கீங்களா? ஒரு குட்டி பொண்ணு தன்னுடைய தாத்தா கூட ஒரு அழகான பனிப்படர்ந்த மலைக்கு மேலே காடு, இயற்கை, மலைகள், ஆட்டுக்குட்டி, தாத்தான்னு சொல்லிட்டு அவளுடைய லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அந்த கார்ட்டூனையே ஒரு படமாக எடுத்து வச்சிருந்தா. ஸோ எஸ், இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹைடி அப்படின்ற ஒரு படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு குறும்பு குழந்தைக்கும் ஒரு மொரட்டு தாத்தாக்கும் இடையேயான ஒரு பாச போராட்டம். அது மட்டும் இல்லாம அழகான மலைகள், அழகான காடுகள். அப்படியே நம்ம டிப்ரெஷனை குறைக்கிட்டு நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, இந்த படமே பார்த்தா போதும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அப்படியே ரிலாக்ஸ் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட அழகான காட்சிகளோட நமக்கு சொல்லப்பட்ட கதை தான் ஹைடி. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு பெரிய மலைக்கு மேல நின்னுக்கிட்டு வானத்துல பறக்கிற ஒரு பறவையை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின் ஹைடி. ஹைடியை பத்தி சொல்லணும்னா, ஹைடிக்கு 5 வயசு ஆகுது. சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. இப்போ அவ அவங்க ஆன்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இவளுக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னு பாத்துக்கினா, ஆடு, மாடு, கோழி, இயற்கையை ரொம்ப ரசிச்சு வாழ்றவ. அப்படி ரொம்ப சந்தோஷமா ஒரு நாள் அவ இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க ஆன்டி திடீர்னு வந்து, ஹைடி நீ போக வேண்டிய நேரம் வந்தாச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படி கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க, பாருங்களேன் இந்த கிராமம், இந்த காட்சிகள்லாம் எப்படி இருக்குது. அப்ப அந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு லேடி வந்து, எங்க கூட்டு போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவளுக்கு கிட்டத்தட்ட 5 வயசு ஆயிடுச்சு, எனக்கும் நிறைய வேலை இருக்கு, இது இதுக்கப்புறமும் இவளை என்னால பாத்துக்க முடியாது, எனக்கு பிராங்க்வுட்ல வேலை கிடைச்சிச்சு, அதாவது சிட்டில வேலை கிடைச்சிச்சு, சோ அதனால ஆல்ஃப் மலையில இருக்க இவளோட தாத்தா கிட்ட இவளை கொண்டு போய் விட்டுலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டு போறச்ச வந்து பாத்தீங்கன்னா, மலைகள்ல ஆடுகள்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த ஹைடிக்கு வந்து குஜால் ஆயிடுது. உடனே அவளும் போயிட்டு ஆடுகளோட ஆடுகளா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. ஹைடி, நமக்கு டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்ஃப் மலையை நோக்கி தான் இப்ப கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கிராமத்தை தாண்டி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா, கிராமத்துல மக்களோட மக்களா இல்லாம தனியா வாழக்கூடிய ஒரு தனிமையை விரும்பி, சோ மலைக்கு மேல அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடை கட்டிக்கிட்டு ரொம்ப தனிமையா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் கிட்டதான் இந்த பொண்ணை கொண்டு போய் இவங்க விட போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு தாத்தா ரொம்பவும் ட்ரகடா, மூஞ்சில ஒரு சிரிப்பு கூட இல்ல, ரொம்ப கோவமா ஒரு பாட்டுன்னு மரங்களை வெட்டிட்டு இருக்காரு. அங்க போய் இந்த ஆண்டி என்ன பண்றாங்கன்னா, அங்கிள் இவ பாத்தீங்களா, ஹைடி இவதான் உங்களுடைய பேத்தி, இதுக்கப்புறமா நீங்க தான் அவளை பாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே திரும்புறாரு பாருங்க கோமா, என்னாலலாம் யாரையும் பாத்துக்க முடியாது, இங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா திட்டுறாரு. அப்படியே பயந்துறாங்க இந்த ஆண்டி, இங்க பாருங்க இவ்வளவு சின்ன வயசுல இருந்து நாங்க தான் பாத்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் எனக்கு வந்து சிட்டில வேலை கிடைச்சிச்சு, அதனால எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீங்க தான் அவளை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே ஒரு முறை முறைச்சு, இங்க இருந்து முதல்ல போக போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த ஆண்டி என்ன பண்றாங்கன்னா, தனியா கூட்டின்னு வந்து இங்க பாருமா ஹைடி, இதுக்கப்புறம் இதுதான் உன்னுடைய வீடு, நீ தாத்தா கூட தான் இதுக்கப்புறம் வளரணும், நல்லா சமந்தா இருக்கணும், சரியா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹைடி கிட்ட ஒரு மூட்டை முடிச்சு எல்லாம் கொடுத்துட்டு அம்போன் விட்டு போயிடறாங்க. ஹைடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே அவளுடைய மூட்டை முடிச்சு வச்சுன்னு கையில நின்னுட்டு இருக்கா. இப்ப அப்படியே தாத்தா திரும்பி பார்த்தா, இந்த பொண்ணு இங்க இருக்குது, அந்த ஆண்டியை காணும், இவளை ஏன் நம்ம கிட்ட விட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே வந்து பாக்குறாரு. பார்த்தா அவ்வளவுதான், ஆண்டி மின்னல் வேகத்துல எஸ்கேப், அப்படியே பார்த்து முறைக்கிறாரு ஹைடியை. அதுக்கப்புறம் நேரா போயிட்டு உள்ள போயிட்டு கதவு சாத்திக்கிறாரு. பாவம் ஹைடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நடுவில் அப்படியே அம்போன் நின்றுட்டு இருக்கா, பாவம் கியூட்டா அப்படி நின்றுட்டு இருக்கா பாருங்களேன். அப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்க ஆட்டு கொட்டாயை பாத்துறா. அவளுக்கு சொல்லவா வேணும், நேரா ஆட்டு கொட்டாய்க்குள்ள போயிட்டு ஆடுகளோட ஆடுகளை அப்படியே படுத்து தூங்கிடுறா. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. இப்ப தாத்தா நேரா அந்த ஆட்டு கொட்டாய்க்குள்ளதான் வராரு. அங்க அவர் நிறைய ஆடுகள்லாம் வளர்த்துட்டு இருக்காரு. சோ பால் கறந்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்து பாலை கறந்துட்டு இருக்கும் போது அப்படியே தூங்கி எந்திரிச்சு உட்காந்து அப்படியே பாத்துட்டு இருக்கா நம்ம ஹைடி. அப்ப அவர் கறகிற பால் வந்து கொஞ்சம் முகந்து கொடுக்குறாரு. டக்குனு வாங்கி அதை உடனே குடிச்சிடறாங்க. ஹைடியா ரொம்ப டேஸ்டா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க, சரி சரி உடனே கிளம்பு, நம்ம கொஞ்சம் வெளியில போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவர் எங்க கூட்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா, நேரா அந்த டவுன் ஒன்று இருக்கும்ல அந்த மலைக்கு கீழே, அங்கதான் கூட்டுனு வந்திருக்காரு. அங்க கூட்டுன்னு வந்து ஒரு ஃபாதர் கிட்ட சர்ச்சில் வந்து கொண்டு வந்து அந்த பாப்பாவை விட்டுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாரு நம்ம ஹைடியை. ஒன்றும் இல்லை பாப்பா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கா, ஆனால் உடனேலாம் ஹோமில் சேர்த்துட முடியாது, எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, அது வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, 3 நாள் பார்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரி மூஞ்ச காட்டுறாப்புல நம்ம ஆள். அதுக்கப்புறம் மலைக்கே கூட்டு வந்துடுறாரு நம்ம தாத்தா. அப்படி கூட்டு வரும் முறை வந்து ஹைடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் பார்க்குறா, ஆட்டுக்கொட்டையை பார்க்குறா, எப்படியோ என்ன ஹோமில் தானே சேர்த்து விட போகிறீங்க, அது வரைக்கும் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே ஜாலியாக உள்ளே ஓடி வரா. வந்து பார்த்தா உள்ள அந்த வீட்டில் ஒரு டேபிள், ஒரு சேர் மட்டும்தான் இருக்குது. வந்து பார்த்தா ஒரே ஒரு பெட் தான் இருக்குது, ஒரே ஒரு பெட் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அப்போ தான் அந்த வீட்டில் பறன் இருக்கிறத பார்க்குறா. உடனே வேக வேகமாக படிக்கட்டு மேலே ஏறி போய் பார்த்தா வெக்க போரெலாம் போட்டு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் சொல்லவா வேணும் நம்ம ஐடிக்கு. நேராக வெளியில் வந்து, தாத்தா தாத்தா நான் இங்கேயே படுத்துக்கிட்டுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது
இந்த மாதிரி கேட்குற அவரும் தலையாட்ட அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹைடியும் தாத்தாவும் வந்து பயங்கரமாக நெருங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹைடி தான் நெருங்குறான். இப்போ ஹைடி என்ன சொல்கிறான்னா, தாத்தா தாத்தா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் சமத்தா இருக்கேன், என்ன ஹோமில் மட்டும் சேர்க்காதீங்க தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அன்றைக்கி ராத்திரி அந்த பரனில் தான் படுக்கிறா. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா விடியுது, ஹைடி வந்து முடிக்கிறா. முடிச்சு அந்த ஜன்னல் ஓரமாக பார்க்குறா, பார்த்தா எப்படி இருக்கு பாருங்களேன், பெட்டு அழகாக, பக்கத்துலேயே சின்ன விண்டோ. எட்டி பார்க்குறா, பார்த்தா அந்த அழகான மலை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஆடு மெசிட்டு வந்துட்டு இருக்கான். இதை பார்த்தனும் ஆட்டுக்குட்டிங்களை பார்த்தனும் நம்ம ஹைடிக்கு வந்து இன்னும் சந்தோஷமாயிடுது. இப்படி மேலேருந்து குடுகுடுன்னு வெளியில் ஓடி வரா பாருங்க. அப்போ தாத்தா வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் பாலை குடிச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப அக்கறை வந்துருச்சு போல இருக்கு. ஸோ அப்படி அவன் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, அந்த ஆடு மேய்க்கிற பையன் கூட தான் இவன் போகிறதுக்கு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் பேர் வந்து பீட்டர். அவனை கூப்பிட்டு இருந்தப்பார் பீட்டர், பொண்ணு ஊருக்கு புதுசு, இந்த மலைகில் போகும்போது அவளை உஷாராக பார்த்துக்கணும், நீ தான் பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைடிக்கு டிஃபன்லாம் கொடுத்து அனுப்புறாருன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தாத்தாவுக்கு வந்து ஹைடி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இப்போ ஹைடி செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறா. நம்ம பீட்டர் கூட அப்படியே ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அந்த மலைகளுக்கு மேலே தான் போயிட்டுருக்காங்க இப்போ. ஸோ முதல் தடவை அந்த ஆல்ப் மலையோட அழகை வந்து ஹைடி பார்க்குறா. அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துட்ருக்கா, பெரிய பெரிய பனிமலைகள், இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஆடுகளோட ஆடுகளாக இயற்கையாக ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஆடுகள் கூட விளையாடிட்டு இருக்கும் போது, இந்த திருட்டு பையன் பீட்டர் என்ன பண்ணுறான்னா, தாத்தா கொடுத்த டிஃபனை வந்து ஹைடிக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, அதை வந்து தூரமாக இருந்த ஹைடியை பார்த்துட்டு நேராக வந்து, ஆமாம் இதுலேருந்து சாப்பாடு யார் சாப்பிடுதுன்னு போது, அதுவா தெரியலையே ஏதோ ஒரு ஆடு சாப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு போது, ஓ ஆடு சீஸெல்லாம் சாப்பிடுமா அப்படின்ட்டு இவன் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குனு என்ன பண்ணுறதுனா, அங்கே ரெண்டு ஆடுங்க முட்டிக்குது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் வேகமாக போய்ட்டு ஒரு குச்சி எடுத்து சம்மடி அடிக்கிறான் ரெண்டு ஆட்டையும். நம்ம ஹைடி போய்ட்டு அடிக்காத அடிக்காதன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஏ இப்படிலாம் முட்டிக்கூடாது, அப்புறம் பால் சரியாக கறக்காது அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்கிறான். சரி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதுக்கப்புறம் இந்த ஆடுங்களை அடிக்கலைன்னா டெய்லி தாத்தா கொடுக்குற டிஃபனில் நான் பாத்தி உனக்கு தரேன் டீலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டீல் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேர் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஜாலியாக சேர்ந்து விளையாடுறது, அங்கே இருக்கிற அணியில் நக்கல் பண்ணி விளையாடுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமாக டைம் போயிட்டே இருக்கும்போது, அப்போ தான் பீட்டர் கேட்குறான், நீ எப்படி அந்த தாத்தா கூட இருக்கிற, ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க அவர் ஏதோ ஒரு பெரிய கொலையை பண்ணிட்டாரா, அதனால தான் தனிமையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு போது, இதை கேட்ட உடனே ஹைடிக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. ஸோ ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வரான். அதை கேட்டதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஹைடி வந்து தாத்தா கிட்ட சரியாக மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. அதை தாத்தா சென்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ தாத்தா கேட்குறாரு, ஹைடி என்ன அந்த பீட்டர் ஏதாவது கதை கட்டி விட்டானா, இந்த ஊர் மக்கள் தான் என்ன நம்பலை, நீயுமா நம்பலை அப்படின்ற மாதிரி சோகமாக கேட்குறாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹைடிக்கு மனசே வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி குடுகுடுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். எனக்கு அவங்கள பற்றிலாம் தெரியாது தாத்தா, ஆனால் என் தாத்தாவை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கும் போது, இந்த இடத்துல வந்து தாத்தாவுடைய கல் நெஞ்சம் அப்படியே உருகிடுது. அவ்வளோதான், இப்போ அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் ஹைடி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக போகும்போது, இங்கே வந்து தாத்தா பார்த்தீங்கன்னா ஹைடி போனதுக்கப்புறமா ஒரு பெரிய மரப்பலகை எடுத்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹைடி வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் கூட மலைகள் மேலே போயிட்டு என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடணும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹைடிக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு சேர் இருக்குது. இதை பார்த்த ஹைடிக்கு ஒரே சந்தோஷம். அவ்வளோதாங்க, ஹைடியும் தாத்தாவும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவ்வளோதான் அழகான ஹைடியோட நாட்கள். இங்கே வந்தால் தாத்தா, அங்கே வந்தால் பீட்டரு, அந்த மலைக்கு மேலே போயிட்டு ஆற்றுல வந்து ஜாலியாக விளையாடுறது. ஒரு தடவை அப்படியே நனைஞ்சு ரெண்டு பேரும் வராங்க. தாத்தா ரெண்டு பேர் தலையெல்லாம் தோட்டி விட்டு அப்படியே வார்ம் உட்கார வச்சுன்னே இருக்கும்போது, அப்போ பீட்டர் என்ன சொல்கிறான்னா, அவ்வளோதான் நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் நான் வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு போது, ஹைடி ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வந்து விண்டர் வரப்போகுது, இதுக்கப்புறம் நான் ஸ்ப்ரிங்கில் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஏன்னா விண்டர் வரப்போகுது, பனி பொழிக போகுது. இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா ஹைடியை கூப்பிட்டுட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாரு. என்னென்னு பார்த்தா, அவர் பண்ணையில் ஒரு ஆடு இறந்து போச்சு. அந்த மாதிரி இறந்த ஆட்டை விற்கிறதுக்காக ஊருக்குள்ளே வராரு. அப்படி வரும்போது எல்லாரும் அந்த தாத்தாவை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இப்போ ஆடு விற்கிறதுக்கான அந்த இடம் வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து வித்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஐடி இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதல் சீனில் ஒரு ஃபாதர் கிட்ட கூட்டினு வந்தார்ல, ஹோமில் அனுப்புறதுக்காக அவர் வராரு. அவர் வந்து நம்ம தாத்தா கிட்ட வந்து, நீங்கள் கேட்டிருந்த மாதிரியே வந்து உங்கள் பேத்திக்கு வந்து ஒரு நல்ல ஹோமை வந்து நான் பார்த்து வச்சிருக்கேன், நீங்கள் எப்போ வேணாலும் வந்து விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐடி கொஞ்சம் வெளில போமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு, என் பேத்தியை நான் எங்கேயும் யார்கிட்டையும் அனுப்ப போகிறது இல்லை, நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஃபாதர் என்ன சொல்கிறான்னா, தோ பாருங்க தாத்தா, உங்கள் பேத்தியை கடைசி வரைக்கும் இப்படி நீங்கள் பூட்டி வச்சிருக்க முடியாது, அவ்வளோ மற்ற குழந்தைங்க மாதிரி ஸ்கூலுக்கு போகணும், எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பரவாயில்ல, என் பேத்தி எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இங்கே வெளியில் வந்து ஹைடி வந்து அந்த பக்கமாக ஸ்கூலுக்கு போகிற பசங்களெல்லாம் பார்க்குறா. ஸோ அவளுக்கும் ஏக்கம் வருது, தானா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தாத்தா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போ விண்டர் சீசன் வேறையா, இந்த வெளி உலகத்தெல்லாம் விட்டுருங்க, தாத்தாவும் பேத்தியும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ தாத்தா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பேத்தி வந்ததுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய் ஆகிட்டாரு. இப்போ ஒரே பனியாக இருக்கிறதுனால அந்த பனியிலலாம் சறுக்குவாங்க தெரியுமா, அந்த மரக்கட்டை அதை ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டு அதில் வந்து ஹைடியை உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பனி சறுக்கிட்டு எங்கேயோ கூட்டும் போயிருக்காரு. ஹைடி ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்கிறா தன்னுடைய தாத்தா கூட. ஸோ இப்படியே சறுக்கிட்டு எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற பீட்டருடைய வீட்டுக்கு தான் வராங்க. பீட்டருக்கு அம்மா பாட்டின்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் கொண்டு வராத தாத்தா, அப்பா இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீட்டருடைய பாட்டியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் பீட்டர் சொல்கிறான், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது, ஆனால் இந்த ஸ்கூல் தான்ப்பா எனக்கு பிடிக்கல, உங்கள் கூட விளையாடுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்ல, ஆனால் இவளுக்கு வந்து ஸ்கூல்னா எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. ஸோ இவங்களை பார்த்து முடிச்சு
முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே பணியில் நடந்து போகிறாங்க. இந்த தாத்தாக்கும் பேத்திக்கும் இடையே இருக்கிற பாண்டிங் வந்து இருக்க இருக்க அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற வச்சு தான் அப்படியே விண்டரும் முடியுது, ஸ்ப்ரிங் வருது. ஒரு நாள் வந்து நம்ம ஹைடி வந்து வழக்கம் போல பீட்டர் கூட அவ ஆடுக காடு மலைன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும் போது முதல் சீனில் இங்கே வந்து விட்டு போனாங்க தெரியுமா அவங்க ஆண்டி. அவங்க ஊருக்குள்ளே மறுபடியும் வராங்க. நேராக தாத்தா இருக்கிற இடத்துக்கு வந்து தாத்தா அவங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நான் வேலை செய்கிற இடத்துல ஃப்ராங்க்வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீடு இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம ஹைடியை வந்து தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க குழந்தை கூட சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்து ஹைடிக்கு வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லும்போது இதை கேட்ட தாத்தாவுக்கு கோவம் வருது பாருங்க. அப்படியே திரும்பி அன்னைக்கு அப்படியே நடு ரோட்டில் அவள் அம்போன் விட்டு போனல, இப்போ மட்டும் எங்கேருந்து வந்திருக்கேன், என் பேத்தி எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிச்சு விட்டுறாப்புல அப்படியே அவங்க கத்திக்கிட்டே போகிறாங்க. எனக்கு தெரியும் உங்ககிட்டருந்து எப்படி அவளை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமாக பீட்டர் கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஹைடி வர ஹை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர, இங்கே பாருமா ஹைடி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குது, முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே இது தாத்தாக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட தாத்தா தாமா முதல்ல உன்னை கூப்பிட்டு போக சொன்னார் அப்படின்னு சொன்னதை கேட்டவுடனே நம்ம ஹைடிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருக்காதா பின்ன சரி அட்லீஸ்ட் தாத்தாக்கு ஒரு குட் பை ஆச்சு சொல்லிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லாமல் நமக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு வா நம்ம இங்கேருந்தே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே வலு கட்டாயமாக ஹைடி கிட்ட போய் சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறாங்க. ஸோ அந்த குதிரை வண்டியில் ஏற்றி கூட்டு போகும்போது இந்த சவுண்டு கேட்ட உடனே தாத்தாக்கு மனசுலாம் பதற ஆரம்பிச்சிடுது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு பாவம் அந்த வயசான காலத்தில் அப்படியே ஓடி வராது ஹைடி ஹைடின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நினச்சிக்கிட்டே ஓடி வராரு. முடியாமல் அப்படியே அந்த ஊருக்குள்ளே வந்து நிற்கிறாரு. பார்த்தா ஹைடி அந்த ஊரை விட்டே கூட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க தாத்தாவை பார்த்து ஏளனம் செய்கிறாங்க. இவ்வளோ நாள் எப்படி இந்த கிழவன் கூட அந்த குட்டி பாப்பா இருந்தான்னு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேலி செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட தாத்தாவுக்கு ரொம்ப மனசு வலியாகுது. பாவம் தாத்தா இவ்வளோ நாள் தனி மரமாக இருந்த தாத்தாக்கு ஒரு புது சொந்தம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இப்போ அது பாதியிலே போகும்போது ஒரு வலி வரும் இல்லையா, நமக்கு தெரியும் இதெல்லாம் இருந்ததுன்னா வலின்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம பார்ட்னர் நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு தனியாக இருப்போம். ஆனால் திடீர்னு எங்கேருந்தோ இந்த மாதிரி ஒரு உறவு வந்து நம்மளை அதோடைய பாசத்துக்கு அடிமையாகிட்டு அந்த உறவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடும். அப்போ ஒரு வலி இருக்கும் இல்லையா அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு வழியில் தான் தாத்தா இருக்காரு. இங்கே ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா வலு கட்டாயமாக அந்த ட்ரெயினில் ஏற்றிக்கிட்டாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு ஐடிக்கு மனசே இல்லாதனால குடுகுடுன்னு ஓடி வந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நின்றுக்கிட்டு அந்த அழகான மலைகளை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்க அங்கேருந்தோ வந்து தரத்தரன்னு உள்ளே ஏற்றிட்டு போயிடறாங்க. ஸோ சிட்டிக்கு கூட்டின்னு வந்துடுறாங்க. ஸோ அந்த ஃப்ராங்க்வுட் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு அவங்க கூட்டு வராங்க. வெளியில் வந்து இறங்கினோடனே முதல் தடவை ஹைடி வந்து இவ்வளோ மக்களையும் நிறைய குதிரை வண்டிகளையும் நல்லா கொஞ்சம் வளர்ந்த பில்டிங் இதெல்லாம் பார்க்குறா. இப்போ ஹைடியோட ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம ஐடியை கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே எதுக்காக கூட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சீஸ்பவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அவருடைய மனைவி ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. அவருக்கு கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க அம்மா இறந்த அதிர்ச்சியில் வந்து அப்போவே வந்து ஹேண்டிகேப் அவங்கள நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ வீல் சேரில் தான் இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணுக்கு கம்பெனியாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்காக தான் ஒரு பொண்ணை இவங்க கேட்டிருக்காங்க போல இருக்குது. அதுக்காக தான் இந்த ஆண்டி கூட்டின்னு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்த நேரம்னு பார்த்து அந்த பணக்காரர் வந்து ஊரில் இல்லை பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிருக்காரு. ஆனால் அந்த கிளாராவை வந்து கூடவே பார்த்துக்கிட்டு இந்த அரண்மனையில் ஒரு ஸ்ட்ரிக்ட் லேடி இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நேராக வந்து பார்க்குறாங்க. நம்ம ஆண்டி வந்து என்னது இது ட்ரெஸ் அப்படின்னு கேட்க சாரிங்க அவசரத்தில் அப்படியே கூட்டின்னு வந்தோம்னு சொல்ல அவங்க அப்படியே செக் பண்ணிலாம் பார்த்துட்டு சரி நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டியை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹைடிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாரான்ற பொண்ணை பார்க்குறாங்க. அவங்க வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. நேராக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஆள் நீனா இப்படி தான் உட்காந்துட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அப்படின்னு தலையாட்ட வந்த உடனே ஒரு சம்பவம் பண்ணிடுறாங்க. நம்ம ஹைடி அந்த பொண்ணை வீல் சேரில் வச்சு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ளவர் பாட்டை உடச்சிடறாங்க. இப்போ நேராக அந்த ஸ்ட்ரிக்ட் லேடி வராங்க. இங்கே பாருமா இந்த மாதிரிலாம் குறும்புத்தனம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணால் சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஐடியோ கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, அவளுக்கு இந்த மாதிரியான எலைட் லைஃப் ஸ்டைல்லாம் அவளுக்கு வந்து சூட் ஆகாது இல்லையா. ஸோ அவங்களாம் வந்து அப்படியே டீசெண்டாக சாப்பிட்டுட்டு இருக்க நம்மால் அவள் தான் பிளேட்டோட எடுத்து நாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து அந்த லேடி இங்கே பாருமா இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, ஒழுங்காக ஸ்பூனில் சாப்பிட அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்க பாதி ஃபுட்ஸை வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அப்போ ஒரு பண்ணை பார்க்குறா இவள் டக்குன்னு என்ன பண்ணுறான்னா யாருக்கும் தெரியாமல் எடுத்து பேக்கெட்ல ஒழிச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா தூங்க அமைச்சிடுறாங்க. அன்றைக்கி ராத்திரி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு சரியாக தூக்கமே இல்லை. கனவுல கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் அங்கே பறந்த பருந்துகள் இதே தான் ஞாபகமாக இருக்க. காலையில் ஏந்துக்கிறா எழுந்து வந்து அட்லீஸ்ட் ஜன்னல் ஓரமாகவாச்சு ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜன்னலை திறக்க ட்ரை பண்ணுறேன். ஆஹ் முடியவே இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு வேலைக்கார லேடி வரா, ஹைடி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரணி போயிட்டு ஒரு மூணு பேர் சேர்ந்து ஐடியை குளிப்பாட்டுறாங்க. அப்படியே பக்கவாக குளிப்பாட்டு அவளுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து ஷூஸ்லாம் கொடுத்து இதுக்கப்புறம் நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கூப்பிட்டு வராங்க. பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட். இப்போ கிளாரா கூட அவள் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. கிளாரா அவருக்கு நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும்போது இதை முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து கொண்டு வந்து விடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இவங்களுக்கு டீச் பண்ணதுக்கு ஒரு டீச்சர் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பணக்காரங்க வீட்டுகள்லாம் வந்து ஒரு டீச்சர் தனியாக கூப்பிட்டு வந்துருவாங்க. இப்போ ஹைடியும் வந்து சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ அவர்கிட்ட கேட்குறாரு டீச்சர் இது என்னன்னு சொல்லு படி அப்படின்ற மாதிரி ஏபிசிடியெல்லாம் காட்டுறாரு. அவளுக்கு ஒன்றுமே தெரியல. ஐயா இது எனக்கு தெரியாது ஐயா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது ஒரு லெட்டர் கூடவா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிலீஷ் அது என்ன ஏதாவது சாப்பிட போடலாம் அப்படின்ற டோனில் இவ கேட்க அவ்வளோதான் வந்து சொல்லிடுறாரு அந்த லேடி கிட்ட. என்னது அவளுக்கு படிக்க தெரியலையா, ஒரு படிக்காத தற்கொலையா எங்கள் கூட்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ கூட நம்ம கிளாரா சேர்ந்தனா அவளுக்கும் படிப்பு இல்லாமல் போயிடுமே, முதல்ல வந்து சீஸ் பண்ணிங்க வந்த உடனே இவளை வந்து கிராமத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
ஆப்போசிட் லேடி பேசிட்டு இருக்க, இங்க நம்ம ஹைடி வந்து கிளாரா ரூம்குள்ள இருக்கா. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங்ல வந்து ஒரு லேடி அதுக்கப்புறம் பொண்ணு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஆழ ஆரம்பிச்சிடா கிளாரா. என்னன்னு கேட்டா அதுதான் அவங்க அம்மாவா, பின்னாடி இருக்கிறது தான் கிளாராவா. கிளாரா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முடமாலாம் இல்ல, அவ தான் நல்லா நடமாடிட்டு இருந்ததாகவும் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த சோகத்துலதான் இப்படி ஆனதாகவும் சொல்றா. அப்படியே ஆழ ஆரம்பிச்சிடா. அது மட்டும் இல்லாம அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா இங்க இருக்கிறதே கிடையாது, அவருடைய டைம் வந்து பிசினஸ் பிசினஸ் சொல்லிட்டு வெளியிலே சுத்திட்டு இருக்காரு. நான் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சு கிடக்கிறேன், வெளி உலகமே பார்க்காம அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டே இருக்கும்போது இதை கேட்ட ஐடிக்கு வந்து ஒரே மனசு கஷ்டமாயிடுது. இவளை எப்படியாவது வெளியில கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சோ அதனால நேரா அங்க ஒர்க் பண்ற ஒரு சர்வன்ட் கிட்ட போயிட்டு அந்த ஜன்னலை மட்டும் கொஞ்சம் திறந்து விடுங்களேன் அப்படின்ற மாதிரி கியூட்டா கேட்க, அவரும் பெருந்தனமே திறந்து விடுறாரு. திறந்த உடனே அப்படியே பாஞ்சிருவாரா, ஏமா ஏமா விழுந்துட போறமா என்னமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது இது இங்க ஒரு மலை இல்ல காடு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, மலை எல்லாம் இங்க கிடையாது, அங்க பாரு அங்க உயரமான ஒரு டவர் இருக்குல்ல அங்க போய் நின்னு பாத்தீங்கன்னா நீ எதை வேணாலும் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. சோ இதெல்லாம் கேட்ட ஐடி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, யாருமே பாக்காதப்போ ஒரு நாள் அப்படியே வீல் சேரோட கிளாராவை வெளியில கூட்டு வந்துடுறா. பல வருடங்கள் கழிச்சு கிளாரா முதல் தடவை வெளில வராங்க, ரொம்ப சந்தோஷமா வீல் சேரை தள்ளிக்கிட்டு அங்க இருக்க மார்க்கெட் வழியா அங்க இருக்கிறதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே கூட்டு போயிட்டு இருக்கா. இவ எங்க கூட்டு போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த டவருக்கு தான் இவ கூட்டு இருக்கா. இங்க அப்படியே வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. இங்க வந்து அந்த ஆண்டி வந்து சரி ஓகே குட் மார்னிங் எல்லாரும் ஏந்திருங்க அப்படின்ற மாதிரி சொன்னா கிளாராவை காணும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைகளும் வீட்டுல காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் பதற ஆரம்பிக்கிறாங்க, தேட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வழியா போந்து அந்த டவர் கிட்ட வந்துட்டாங்க போல. அங்க வந்து கீழே வந்து கிளாரா விட்டு நான் போய் மேல பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல வேக வேகமா குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கா இந்த ஹைடி. இங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தனியா இருக்காளா கிளாரா. அப்ப அந்த பக்கமா ஒரு லேடி வராங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூனை குட்டிங்களா வந்து கொடுத்துட்டு இங்க பாருமா எவ்வளவு அழகா இருக்குது இதை வச்சுக்கோமா உங்ககிட்ட இருக்கிறது குடுமான்ற மாதிரிலாம் இங்க பேசிட்டு இருக்க, மேல நேரம் ஹைடி போயிடுறா. அங்க போயிட்டு எட்டி எட்டி பாக்குறா, இந்த பக்கம் வந்து பாக்குறா அந்த பக்கம் வந்து பாக்குறா, எந்த பக்கமே அந்த ஆல்ப் மலையே காணும். ஆக்சுவலி ஹைடி வந்து அவங்க தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்றா போல இருக்குது, அந்த மலையை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. ஆனா ஒண்ணுமே முடியல. அப்படியே இவ வந்து கீழே வர இந்த சமயம் வந்து நம்ம சர்வெண்ட்டுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, ஐயோ அந்த டவரை பத்தி நம்ம சொன்னமே ஒருவேளை அங்க போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மார்க்கெட்டுக்கு தேடி வந்துடுறாரு. ஏமா இப்படி பண்றீங்க, என் வேலையே உள வச்சிருவீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான் கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க இந்த ஸ்ட்ரீட் லேடி. அந்த நேரம் பார்த்து நம்ம கிளாரா வச்சிருந்த அந்த பூனைலாம் வெளில வந்தனும், அதை பார்த்துட்டு அவங்க பயந்துறாங்க. அவங்க பூனைனாலே அலர்ஜி போல இருக்குது, கொஞ்ச நேரத்திலேயே தும்ப ஆரம்பிச்சிடறாங்க. அவ்வளவுதான் அந்த இடமே ஒரே கலவரமாயிடுது. அந்த கட் பண்ணா எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹைடி சாப்பிடும் போது அவங்க நிறுத்துறாங்க அந்த லேடி, நீ நில்லு உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், நீ செஞ்ச வேலைக்கு அங்க செவத்தை பார்த்து திரும்பி நில்லு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹைடி வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அவ்வளவுதான் அப்படியே கட் பண்ணா இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு இவ வரும்போது ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தாலே அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு கையில ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா வந்து நம்ம மேடம் அப்படியே ரோஷம் வந்துருச்சு கிளம்பி வராங்க. அப்படி வரும்போது கிளாராவை கட்டி பிடிச்சிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது கிளாராக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த பக்கம் வந்து இந்த லேடி பின்னாடி வருவாங்க, ஏமா நீ இந்த மாதிரிலாம் போக கூடாதுமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வலுக்க டைமா பிடிக்க, இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது, நான் என் தாத்தாவை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த மூட்டையை பிடிச்சி இழுப்பாங்க பாருங்க. பார்த்தா உள்ள ஏகப்பட்ட பண்ணுங்க இருக்குது, என்னது இது அப்படின்னு கேட்கும்போது என் தாத்தா எடுத்துட்டு போற அப்படின்னு போது அப்படின்னா நீ திருடிட்டு போறியா அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டே இருக்கும்போது அங்க இருக்கு கிளாரா வந்துடுறாங்க. வந்துட்டு நீ என்னை விட்டு போறியா ஹைடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டே உள்ள போவா. பாத்தியா அவளுக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ தான், நீ அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டு போலான்னு பாக்குறே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஐடிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவ்வளவுதான் அவங்க ஆசைகள் அவங்க எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு அப்படியே பொறுமையா அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும் போது எங்க கிளாரா அப்படின்னு கேக்குறாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லை எல்லாம் உன்னாலதான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போறாங்க. அங்க டாக்டர் வந்து நீ பாக்கலாமா அவளுக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சுன்னு சொல்ல கிட்ட போய் உட்காரு. அவங்க ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க, இங்க பாரு ஹைடி இந்த வீட்டுல இல்லை இந்த உலகத்துலயே எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நீ தான், நீயும் என்னை விட்டு போறேன்ற பாத்தியா தயவு செய்து போகாத அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டா வராங்க. அவ்வளவுதான் ஹைடியும் இங்கேயே தங்கிடுறாங்க. அவ்வளவுதான் ஹைடியோட நாட்கள் இங்கே எப்படி இருக்குன்றது நமக்கு காட்டுறாங்க. மறுபடியும் வழக்கம் போல அந்த கிளாஸ் ரூம்ல தான் இப்பவாது புரியுதா பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்னும் புரியலங்க பண்ண பிச்சு போட்ட மாதிரி இது அதெல்லாம் அப்படின்ற மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலையில தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் போயிருந்தா நம்ம கிளாராவுடைய அப்பா ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ அந்த வீடு பரபரப்பாவது. ஸோ கூடவே வரும்போது அவங்க பாட்டியும் கூட்டு வந்திருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து கிளாராவையும் பக்கத்துல இருக்க ஐடியும் பாக்குறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, அடடா அழகா ரொம்ப கியூட்டா இருக்கே ஹைடி நீ தான் புது ஃப்ரெண்ட் ஆயவளுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நீயுமே என்ன பாட்டினே கூப்பிடு அப்படின்ற மாதிரி உங்க பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க போல இருக்குது. நான் கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த லேடி வந்துட்டு அந்த பாட்டி கிட்ட ஐடியை பத்தி இல்லாதன்னு போலாதமா சொல்றா. அவ வந்து கிராமத்துல இருந்து வந்திருக்கா, காட்டு மிராண்டி தரமா நடந்துக்கிறா, அவளுக்கு எழுத்து கூட்டி படிக்க கூட தெரியல, அவ நம்ம கிளாரா கூட இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல அவ ஒரு சின்ன குழந்தை பார்த்தாலே தெரியலையா அவளுக்கு புரியாம இருந்திருக்கும், அவளுக்கு புரியற மாதிரி எடுத்து சொன்னா புரியும், நான் அவகிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பாட்டி நேரா வந்து ஒரு சொந்த பேத்தி மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பெட்ல உட்காந்துக்கிட்டு அவளுக்கு புரியற மாதிரி பிக்சருங்களை வச்சு கதை சொல்றாங்க. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி கதை. ஆடு கதைனால நம்மால் பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க கதையை கேட்கும் போது. அந்த கதையில வந்து ஒரு ஆடு தனியா போயிடும். ஸோ அந்த கதையை கேட்ட உடனே தன்னுடைய தாத்தா ஞாபகம் வந்துருது. இவங்க தனியா வந்து இங்க இருக்காங்க இல்லையா, அப்படி சோகமா படுத்துக்கிறாங்க. அப்போ வந்து இந்த பாட்டிக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம பிக்சருங்களாம் வச்சு சொன்னா
அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க பையன்கிட்ட போய் பேசுகிறாங்க. பாருப்பா ஐடி வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு பொண்ணு, அவளுக்கு புரிகிற விதத்தில் புரிய வச்சோன்னா ரொம்ப நல்லா வருவான் அந்த பொண்ணு. ஆனால் அவளுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அது என்னன்றதை முதல்ல கண்டுபிடிங்கன்னும் போது, அம்மா அந்த கஷ்டத்தெல்லாம் எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு, அவளுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் எதுவும் இருக்காது, கிளாராக ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிட்டா அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. இந்த சர்வெண்ட்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது திடீர்னு ஒரு லேடி கத்துற சவுண்ட் கேட்டு நம்ம ஓனர் வந்து பார்க்குறாரு. என்னது அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு பேயை பார்த்தேன், இந்த வீட்டில் ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு சர்வெண்ட் வெளில போய் பார்க்குறாரு, டோர் ஓப்பன் ஆயிருக்குது. அம்மா காற்றுல ஓப்பன் ஆயிருக்குமா, சும்மா பேய் பிசாசுன்னு போய் படுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஓனர் திட்டி அமுச்சு விட, இப்போ அடுத்த நாள் காலையில் ஐடி தான் காட்டுறாங்க. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறார் எழுத்துக்குட்டி. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூமில் போயிட்டு வாதியாரே வாயை போலகிற அளவுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டானா பார்த்துக்கோங்களேன். இது எல்லாத்தையும் வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து ஹாலில் படித்து காட்டுறா, எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்போ வந்து கிளாராவுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னு எழுந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோதான், இதுக்கப்புறம் கிளாராக்கு ஒரு பெர்மனண்ட்டான ஃப்ரெண்டு கிடச்சாச்சு, இதுக்கப்புறம் பெர்மனண்ட்டாக ஹைடி இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. கிளாரா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஆனால் வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ள அழுத்துக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம ஹைடி. அப்படியே கட் பண்ணால் ராத்திரி ஃபுல்லாக அழுகுறாங்க, இதுக்கப்புறம் தாத்தாவை பார்க்கவே முடியாதான்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம கிளாராவுடைய பாடி ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம ஹைடி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, கொஞ்சம் கண் கலங்குறாங்க. ஏன்னா இந்த வீட்லேயே வந்து ஐடியை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அவங்க தான். ஸோ நல்லா இருக்கணுமா, நல்லா கிளாராவை பார்த்துக்கோ, நீ உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கிளம்புறாங்க. அன்றைக்கி ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாராவுடைய அப்பா அதுக்கப்புறம் டாக்டர் ரெண்டு பேரும் உட்காந்து சரகச்சின்னு செஸ் விளையாடிட்டு என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ பேய் நடமாட்டம் இருக்குதுன்றாங்க, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்னெல்லாம் வச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கும் சத்தம் கேட்குது. சரி ஓகே என்னடா சத்தம் சொல்லிட்டு கன்னெல்லாம் வச்சுட்டு பொறுமையாக போய் பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணி நடு ரோட்டில் ஐடி நின்றுட்டு இருக்கா. உடனே இவங்க பிடிக்கலான்னு போகிறாரு, டக்குன்னு டாக்டர் நிறுத்தினார், ஒரு நிமிஷம் அவளுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்திருக்கு, இப்போ பார் அவளே போயிடுவா பார் அப்படின்னு சொல்லும்போது ஐடி வந்து அப்படியே நின்று பார்க்குறாங்க. அந்த வெளியில் வந்து ஏதோ மலையை பார்க்குற மாதிரி நின்று பார்த்துட்டு அமைதியாக வந்து பெட்டில் பார்த்துக்கிறாங்க. உடனே டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு, அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வருது ஐடிக்கும் உடம்பு சரியில்லை, தாத்தா தாத்தான் புலம்பிட்டு இருக்கா அப்படின்னும் போது டக்குனு இவங்க அப்பா வந்து ஒரு பெட்ஷீட் எடுக்கலாம்னு எடுக்கிறாரு பாருங்க, அந்த கபோர்டு ஃபுல்லாக ஒரே பண்ணாக இருக்குது. ஸோ அவங்க அவளுக்கு அப்படியே செக் பண்ணி அவளை போத்திலாம் விட்டுட்டு இங்கே தனியாக வந்து டாக்டர் சொல்கிறாரு, இந்த பொண்ணுக்கு ஹோம் சிக் வந்திருக்குது, அவங்க தாத்தா ஞாபகத்தில் இருக்கா, நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவளை வந்து உடனே வீட்டுக்கு அனுப்பி வைக்க பாருங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் மச்சி குணமாகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, இப்போ தான் வந்து கிளாராக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் அந்த குட்டி பொண்ணு மனசுக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே கிளாரா அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே அப்படியே பயங்கரமாக யோசிக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் கிளாராவோட அப்பா கிளாராவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாருங்க, பாருமா நம்ம வந்து ஐடி வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு போது கிளாராக்கு ஒரு கோவம் வரும் பாருங்க, அங்கே இருக்க பொருட்கள்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மாதிரி சைக் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உங்கள் அப்பா கண்ணா பின்னான்னு திட்டிருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு ஐடி வராங்க சிரிச்சுக்கிட்டே, பார்த்தா வந்து இவங்க ரொம்ப கோவமாக அந்த இடத்த விட்டு போகிறத பார்த்த உடனே அவர் தனியாக கூப்பிட்டு பேசுகிற ஐடி கிட்ட, இங்கே பாருமா நீ உன்னுடைய ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணு, உங்கள் தாத்தாவை பார்க்கறதுக்கு நீ போமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒரே சந்தோஷம் ஐடிக்கு. அதை கேட்டுட்டு வேக வேகமாக கிளாரா கிட்ட அதை சொல்லான்னு வந்தால் அவள் வந்து கத்த ஆரம்பிச்சிடப்போ, நீ போய் உன் பீட்டரை பாரு, உன் தாத்தாவை பாரு, அங்கேயிரு, என்னை பற்றி உனக்கு கவலை இல்லை, இங்கேருந்து கிளம்பு, என் மூஞ்சிலையும் முழிக்காது அப்படின்ற மாதிரி கத்திட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஐடிக்கு பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் தாத்தாவை பார்க்க போனோம் இல்லையா, ஸோ அவளுடைய ட்ராவலுக்கு அவர் ரெடியாக நிற்கிறார். ஸோ கிளாராவுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஏற்றி அனுப்பிவிடுறார், கூடவே வந்து நிறைய பண்ணு சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்து, கூடவே அந்த சர்வெண்ட் இருக்கார் இல்லையா அவரையும் அனுப்புகிறாங்க, கரெக்டாக போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐடி புறப்படுறதுக்கு முன்னாடி தான் தாத்தா செஞ்சு கொடுத்த அந்த ஃபேவரட்டான பருத்து பொம்மை இருக்கும் இல்லையா, ஸோ அதை கொண்டு வந்து நம்ம கிளாரா அப்பா கிட்ட கொடுக்குறாரு, கிளாரா கிட்ட கொடுங்க, அவள் கோமா தான் இருப்பா, ஆனால் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோதான். இப்போ இவங்க கிளம்புறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ஐடி தாத்தாவை பார்க்க போகிறாங்க. ஸோ அப்படின்னு ட்ரெயின்லேயே அந்த ஊருக்குள்ளே வரும்போது அந்த சர்வெண்ட் பார்க்குறாரு, இவ்வளோ அழகான காட்சிகளுடைய மலைகள் காடுகள் இதுக்கு மத்தியில் வளர்ந்துட்டு எப்படிமா அந்த சிட்டியில் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஐடியோட ஃபீலிங் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் வந்து ட்ராப் பண்ணிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ ஐடி நேரம் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ளே வர, அங்கே இருக்க மக்கள்லாம் ஏய் ஐடி எப்போ வந்த, எப்படி வந்து நல்லா இருக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுன்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு பீட்டர் வரான், ஏய் ஐடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்டியெல்லாம் தூக்கின்னு, ஏய் அந்த பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, வாடாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் எங்கே கூப்பிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா பீட்டருடைய வீட்டுக்கு தான் ஐடி வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி நல்ல சாப்பாடே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஸோ அந்த பண்ணுங்கள்லாம் அவங்களுக்கு தான் பொக்காவை ஹார்டான பண்ண கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இது சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடுலாம் கொடுக்குறா. அவங்க ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க. உண்மையிலேயே ஐடிக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல மனசு தான். அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருந்தவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு நேராக தாத்தாவை பார்க்க தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த வேலை அதாவது ஒரு சில விஷயங்களை ஃபோர்ஸ் பண்ணி பொருத்தி வைக்க முடியாது, ஐடிக்கு அவளாக இருக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். ஸோ போகும்போதே அந்த லக்ஸூரியண்டான ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவளுடைய ட்ரெஸ்ஸான அந்த உள்ள பனியன் மாதிரி போட்டுன்னு பாருங்க, அதை போட்டு ஓடி வரா பாருங்க, தாத்தா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அங்கே பாவம் தனிமையில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க தாத்தா அவள் வாய்ஸை கேட்டணும், அவருக்கு ஒரே பேரின்பம் தான் வந்து கட்டி பிடிச்சி நீ வண்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறாரு. அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஹைடியோடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. வழக்கம் போல் ஓடுறாங்க, ஏய் பாலை குடிச்சிட்டு போ அப்படின்னும் போது பாலை குடிச்சிட்டு ஓடுறாங்க, பீட்டர் கூட ஆடு மேய்க்கிறாங்க, அவளுக்கு பிடிச்ச மலை, அவளுக்கு பிடிச்ச தாத்தா, அவளுக்கு
பிடிச்ச பீட்டர்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவளுடைய ரொட்டீன் வாழ்க்கைக்கு திரும்பிட்டான். ஆனா இன்னமும் அவன் வந்து மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கிளாரா தான். கிளாரா அப்படியே அம்போன் விட்டுட்டு வந்ததுனால டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து நம்ம கிளாராக்கு எழுதுறாங்க. நம்ம ஹைரி என்ன மாதிரி எழுந்தாங்கன்னா, நாங்க இந்த சாகசங்கள்லாம் இன்னைக்கு பண்ணோம், அதுக்கப்புறம் தாத்தா என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அங்க வந்து சம்மடி வாங்கினுக்கிறாரு நம்ம பீட்டர், அவனுக்கு சரியா படிப்பு வரல. ஆனா நம்ம ஹைரி தான் வந்து ஊர்ல போயிட்டு படிச்சுட்டு வந்தவள, அவன் பயங்கரமா படிக்கிறான். அது மட்டும் இல்லாம உனக்கு என்னமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்கும் போது, எனக்கு பெரிய கதாசிரியர் ஆகணும், நிறைய கதை எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க, கதை எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து லெட்டரா வந்து நம்ம ஹைடி வந்து கிளாராக்கு எழுத, அங்க வந்து கிளாராக்கு வந்து அவங்க பாட்டி வந்து வாசிச்சு காட்டுறாங்க. ஏன்னா கிளாரா வந்து ஹைடி போனதுக்கு அப்புறமா அந்த ரூமை விட்டு வெளியில வர்ற அப்படியே அந்த ரூம்குள்ளேயே முடங்கிட்டான். இப்ப இந்த லெட்டர்களை டெய்லி பாட்டி படிக்க படிக்க அப்ப அவளுக்கு ஒரு ஃபீல் வருதுச்சு, ஹைடி கடைசியா போகும்போது அவளுக்கு ஒரு குட் பை கூட நான் சொல்லல, பாவம்ல ஹைடின்ற மாதிரி இருக்கும்போது அப்படியே இந்த மலை பிரதேசத்துல தான் காட்டுறாங்க. அவள் வழக்கம் போல ஆடு மிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தூரத்துல எதுவும் ஒன்னு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஹைடி ஓடி வந்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா வந்துட்டு இருக்குது கிளாரா. அவங்க பாட்டி வந்து கிளாராவை கூட்டிட்டு வந்திருக்காங்க, கூடி போய் கட்டி பிடிச்சிட்டு கிளாரா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹைடி. இப்போ கிளாராவுடைய பாட்டி வந்து நம்ம ஹைடியோட தாத்தா கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு இங்க கிளாரா இருக்கட்டுமான்னு கேட்க, தாராளமா அவங்க எங்களுடைய கெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அவ்வளவுதான், ஹைடி கிளாரா கூட ஜாலியா இருக்கிற பாருங்க, பெட்ல காலையில ஏஞ்சோனா அப்படியே வெக்க பொருளே விளையாடிக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீட்டருக்கு இது பிடிக்கல. தூரத்துல இருந்து வரும்போதே மறைச்சிட்டே வரான், பயங்கர பொசசிவ் அவரு. இப்படி விளையாடிட்டு இருக்க ஹைடி அண்ட் கிளாராக்கு நடுவுல வந்து எங்களை பிடிச்சு விட்டு தான் இந்த கேள்வியை கேட்பியான்ற மாதிரி, வா நம்ம வழக்கம் போல ஆடு மேய்க்க போகலாம் மலை மேலான்னு போகும்போது, ஐயோ மலை மேலையா, கிளாரா வளாலாம் வர முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கேட்டுக்கானாலும் கேட்டு போ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க. அந்த ஒரு பேர் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா கிளாராக்கு புரிஞ்சிருது அவனுக்கு வந்து கிளாராவை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப விளையாட்டுகள் ஆரம்பிச்சிருது. எப்படி வந்து டவுன்ல வந்து நம்ம கிளாரா வந்து ஹைடிக்கு எப்படி சாப்பிடணும்னு கத்து கொடுத்தா, அந்த மாதிரி இந்த மேடம் இங்க கத்து கொடுக்குறாங்க. டா ரெண்டு கை இருக்குதா கையில எடுத்துக்கோ, அப்படியே முடக்கு முடக்குன்னு குடி, நாக்கு இருக்குதா நக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்து கொடுக்குறாங்க. இந்த சீன்லாம் பாக்கிறதுக்கே அருமையா இருக்கும். இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்களா, அப்பதான் வந்து பீட்டர் வரான் அந்த பக்கம் பார்த்துட்டு, நீ வந்ததுக்கு அப்புறம் தானே வந்து என் ஃப்ரெண்டே என்கிட்ட வரல, இப்ப பாரு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கிளாராவுடைய வீல் சேரை கொண்டு போயிட்டு மலையில இருந்து தள்ளி சுக்குநூறா உடச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடறான். இப்ப அடுத்த நாள் காலையில தாத்தா அப்படி முதுகுல உப்பு மூட்டு தூக்கினு, மாமா சேர்ல உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வீல் சேர காணும். இடி குடுகுடு ஓடி போய் இப்படி தெர்றா அப்படி தெர்றா வீல் சேரையே காணும். அப்பதான் வந்து நம்ம தாத்தா பாக்குறாரு, பீட்டர் மேல ஆடு மேய்க்க போயிருக்கிறான், ஓஹோ இது தலைவர் பண்ண வேலை தான் போலது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே என்ன பண்றான், நீ என் மேல ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல உப்பு மூட்டு தூக்கினு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை மேலே நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்க வந்து ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். தாத்தாவை போதுன்னு இவருக்கு ஒரு அள்ளு கிளம்பிட்டோம், ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க போலது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அங்க ஒரு பாறை மேல நம்ம கிளாரா உட்கார வச்சு தாத்தா வராரு, டே பீட்டர் திருட்டு போயில எனக்கு தெரியும் நீ தான் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு, அதனால உனக்கு பனிஷ்மெண்ட், நான் ஈவினிங் வர வரைக்கும் கிளாராவை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைடி வந்து கிளாராவை பாறையில உட்கார வச்சுட்டு அவ சுத்தி சுத்தி குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கா. இப்படியும் அப்படியுமா ஓடிட்டு இருக்கா அந்த கிளாரா பாக்குறா. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி அங்க இருக்குது, அதை கிளாராக்கு ஓடி போய் தொடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவளால தான் முடியாதுல்ல. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவ காலில் ஒரு பட்டாம்பூச்சி உட்காருது, அதையும் தொடணும்னு ஆசைப்படுறா. இப்ப அந்த பட்டாம்பூச்சி அவ உணர ஆரம்பிக்கிறா. அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்காக அவரு சந்தோஷத்துல ஏந்துக்கிறா பாருங்க. பார்த்தா கிளாரா ஏஞ்சி நிக்கிறா. இதை பார்த்த ஹைடிக்கு ஒரே சந்தோஷம், ஓடி வந்து இரு கிளாரா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை தாங்கலாம், பீட்டர் இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது இங்கதான் ஒரு அதிசயம் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா அந்த ஒரு ரூம்குள்ளேயே வந்து நடக்க முடியாம முடங்கி கிடந்த கிளாரா முதல் முதல நடக்க ட்ரை பண்றா. பீட்டரும் நம்ம ஹைடியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம கிளாராக்கு நடக்க கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அதிசயம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வந்து பாட்டி வந்து கிளாராவுடைய அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் வரும்போதே அந்த அண்ணா அவருக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா அவர் வந்து ஒரு குழந்தைய வசதியா பாத்துக்கணும்னு நினைச்சவர். அப்படி வழிக்கு விழுந்துட்டு கத்துறாரு, இந்த ஒரு இடத்துல என் பொண்ணை எப்படி விட்டு வரணும்னு உங்களுக்கு மனசு வந்தது, இங்க அவ எவ்வளவு கஷ்டப்படுறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவெல்லாம் திட்டிட்டு இருக்கும் போது அப்பா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா கிளாரா நடந்து வந்துட்டு இருக்கா. அவ்வளவுதாங்க, அதை பார்த்த உடனே அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஐயோ உன நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஹைடிக்கும் அவங்க தாத்தாக்கும் தேங்க்யூ சொல்றாரு. உங்களால தான் சார் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே ஆனந்த கண்ணீரா இருக்க, இந்த பக்கம் ஹைடியை தனியா பாட்டி கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு நோட் புக் கிஃப்டா கொடுக்குறாங்க, டைரி மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட் ஹைடிக்கு, ஹைடிக்குள்ள இருக்க அந்த கதை எழுத திறமை அவங்க சென்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் கொடுக்குறாங்க. அப்போ ஹைடி என்ன சொல்றான்னா, இல்ல நான் ஸ்கூல்ல சொன்னேன் இந்த மாதிரி கதை எழுத போறேன்னு போது எல்லாருமே சிரிச்சாங்களே இந்த கிராம மக்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க பாருமா கிராம மக்கள் மற்றவங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க இவங்க சிரிக்கிறாங்க கேலி செய்யறாங்க இதெல்லாம் பார்க்க கூடாது, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணணும், நீ வேணா பாரு நீ ரொம்ப பெரிய ஆளா வருவே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பிளெஸிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. ஸோ இப்போ கிளாரா வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்படியே கட்டி பிடிச்சி என் வாழ்க்கையில நான் சந்திச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது நீ தான் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா சொல்ல, அப்படியே அழுதுகிட்டு மிஸ் பண்ணிக்கிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வழங்கும் போல நம்ம ஹைடி வந்து பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த பாட்டி கொடுத்த அந்த புக்ல அவளுடைய கதைகள் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறா. அவளுடைய நிறைய சாகசங்களை எழுத ஆரம்பிக்கிறா. தன்னுடைய தாத்தா தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான பீட்டர் அப்படியே
வாழ்க்கை வந்து சாகசமாக போக இப்படி இந்த கதை முடியுது. எப்படி இருந்தது இந்த படம் உங்களை அப்படியே இந்த கதைக்குள்ளே கொண்டு போனா அந்த ஃபீல் கொடுத்தனா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் காத்துட்ருக்கு. சீரியஸாக சொல்கிறோம், சூப்பர் சூப்பரான படங்கள்லாம் லைன் அப்பில் இருக்குது. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லி போடுற படம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.